हेलो फ्रेंड्स वेलकम टू अवर चैनल वैशु एंड संगु இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா ஆடிப்பட்டம் வரப்போது இந்த ஆடிப்பட்டத்துக்கு என்னென்ன வளக்கலாம் என்னென்ன வளக்க கூடாது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஆடிப்பட்டம் அப்படினா ஜூலை கடைசில ஆகஸ்ட் தொடக்கத்துல தான் விதிக்கணும் இந்த நேரங்கள்ல நம்ம விதைகளை முளைக்க வச்சு எந்த ஒரு செடியை வளத்தோம் அப்படினாலும் செடி ரொம்பவே நல்லாவே வளரும் இந்த ஆடிப்பட்டத்துல நம்ம என்னென்ன செடிகள் நடலாம் அப்படிங்கறத பத்தி பாப்போம் நம்ம ஆடிப்பட்டத்துல அடிப்படை காய்கறிகளான வெண்டை அவரை தக்காளி கத்தரி இதெல்லாம்மே நல்லாவே வளக்கலாம் இது குளிர்காலம் அப்படிங்கறதனால காய்கறி செடிகள் எல்லாமே ரொம்பவே நல்லாவே வளரும் அப்புறமா நம்ம கொடி காய்கறிகள் அப்படிን பார்த்தோம்னா காராமணி புடலை பாகல் சிறகவரை கொடியவரை பீர்க்கங்காய் சுரக்காய் இது எல்லாமே வளக்கலாம் ஏனா கொடி காய்கறிகளுக்கு இந்த சீசன் ரொம்பவே ஒரு நல்ல சீசனா இருக்கும் குளிர்கால காய்கறிகள் அப்படினா கேரட் பீட்ரூட் பீன்ஸ் காலிஃப்ளவர் முட்டைக்கோஸ் ப்ராக்கோலி சைனீஸ் கேபேஜ் கல்லி இதெல்லாம்மே ரொம்பவே நல்லா வளரும் அதுக்கு அப்புறமா நம்ம வீட்ல எப்பவுமே நல்லா வளரக்கூடிய முள்ளங்கி நூல்கோல் இதெல்லாம்மே இந்த சீசன்ல ரொம்பவே நல்லா வளரும் இந்த சீசன்ல நாம எதெல்லாம் ஆரம்பிக்க கூடாது அப்படினா வெங்காயம் கீரை வகைகள் இதெல்லாம்மே நாம ஆரம்பிக்கிறத தவிக்கலாம் வெங்காயத்தை நம்ம சின்ன வெங்காயத்தை வச்சு நம்ம அதிலிருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா நம்ம ஆரம்பிக்கலாம் மற்றபடி விதைகள் போட்டு கொண்டு வரோம் அப்படின்னா 4.5 மாதத்துக்கு மேலே ஆயிரும் அந்த டைம் நல்ல வெயிலாகவும் இருக்கலாம் மழைகள் வர்றதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது அதனால வெங்காயம் நடுறதை தவிர்க்கலாம் கீரை வகைகள் அப்படின்னா ரொம்ப நல்ல வெயில் இருக்கக்கூடிய டைமில் தான் கீரை வகைகள் ரொம்பவே நல்லா வளரும் அதனால கீரை வகைகள் நீங்கள் வளர்க்குறீங்க அப்படின்னா இந்த டைமில் நீங்கள் வளர்க்குறத அவாய்ட் பண்ணிடுங்க என்னென்ன பூக்கள் வளர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்மோ சம்பங்கி சினேராரியா ஜினிகா கிழங்கு செடி வகைகள் எல்லாமே நம்ம ஆரம்பிக்கலாம் இந்த சம்பங்கி அப்படிங்கிறது ஜூலையிலையும் டிசம்பர்லையும் தான் பூக்கும் ஒரு செடியை நம்ம வச்சோம் அப்படின்னா குறைஞ்சது 3 மாதமாவது ஆயிருந்தால் மட்டும்தான் ஒரு சம்பங்கி செடி பூக்கும் இந்த டைமில் நம்ம வச்சு விட்டோம் அப்படின்னா இதுக்கு அடுத்த சீசன் வரக்கூடிய டிசம்பரில் அது பூ பூக்க ஆரம்பிக்கும் அதனால இந்த டைமில் நம்ம சம்பங்கி செடிகளை வச்சு விடலாம் நான் இந்த சீசனில் என்னென்ன செடிகளெல்லாம் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னா ப்ராக்கோலி சைனீஸ் கேபேஜ் அவரை கத்தரி சினேராரியா போன்ற செடிகளை தான் நான் வளர்க்க போகிறேன் ஏன்னா எங்கள் கார்டனில் அவ்வளோவா இடம் இல்லாமல் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால தான் நான் இந்த மாதிரி செடிகள் மட்டும் வளர்க்குறேன் நீங்கள் உங்கள் கார்டனில் இடம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தேவையான வீட்டு தேவைக்கு தேவையான எல்லா செடிகளையுமே வளருங்க அப்புறமா காய்கறி செடிகளுக்கு மாட்டுச்சாண உரம் பயன்படுத்துங்க ஏன் அப்படின்னா இந்த மாட்டுச்சாண உரம் மக்கி நல்ல ஒரு உரமாக மாறுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் நீங்கள் மண்கலவை தயார் பண்ணும்போதே மாட்டுச்சாண உரம் கலந்து நீங்கள் தயார் பண்ணி வச்சிங்க அப்படின்னா அந்த செடி பூத்து காய்ச்சி முடிகிறது வரைக்கும் நீங்கள் இடையில உரம் போட வேண்டிய அவசியமே வராது கொஞ்ச நாள் நிற்கக்கூடிய 3 மாதம் அந்த மாதிரியெல்லாம் நிற்கக்கூடிய செடிகளுக்கு நாங்கள் காய்கறி கழிவு உரங்கள் போடலாம் ஏன்னா இந்த காய்கறி கழிவு உரம் வந்து ஒரு தடவை நம்ம 3 மாதம் நிற்கக்கூடிய செடிகளுக்கெல்லாம் போட்டோம்னா தேவையான உரம் அதுலேயே இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம உரம் போடணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது மண்கலவை தயார் பண்ணி குறைஞ்சது ஒரு 24வது வச்சுட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்க அப்போ தான் செடி நல்லா ஆரோக்கியமாகவும் நல்ல செழிப்பாகவும் வளரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் நம்ம வீடியோக்கள் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் அப்படின்னா கமெண்டில் கேளுங்கள் தேங்க்யூ